எல்லாருக்கும் வணக்கம். நாம் தான் ஒரு சுடா சாரீஸ். இன்றைக்கு நான் சேர்க்க சாப்பிட வந்து பயத்தம் பணியாரம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு தெரியும் தமிழர் புத்தாண்டு வந்த பிறகு இருக்குது. இந்த நேரம் எல்லாரும் வீடுகளிலையும் அமளி அமளியா பலகாரம் செய்யற நேரம். அந்த இடத்துல இப்படியான ஒரு பயத்தம் பணியாரம் வந்து மிக முக்கியமான ஒன்றா தான் இருக்கும். அதை வந்து எப்படி நல்ல அருமையா ருசியா செய்யறன்றதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் செய்திருக்கிற இந்த பயத்தம் பணியாரத்துக்கு 750 கிராம் பாசிப்பயர் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஏற்கனவே கோது நீக்கி உடைச்ச பாசிப்பயர். இதை வந்து நாங்கள் லேசாக சூடாக்கி ஒரு பொண்ணுற பரம்பரைக்கும் எடுத்துட்டு நல்ல வடிவாக அரைச்சி எங்களோட பயிற்று மணி அதுக்கு தேவையான மாவை எடுப்போம். இதை ஒரு மெல்லிய சூட்டில் வறுத்தெடுத்தால் தான் நல்ல கணக்காக அடிப்பிடிக்காமல் நல்ல வாசமாக வரும். இப்போ வந்து ஒரு 6 நிமிஷமாக இந்த பயிரை வந்து நல்ல வடிவாக இடவிடாமல் வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த பயிரோட வாசம் லேசாக வந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வறுவட வேணும். அப்போ தான் இந்த நிறவு மாதிரி நல்ல வாசம் உண்டு, வேறு பயிரோட வாசம் உண்டு. அது வரைக்கும் நாங்கள் வறுத்தெடுப்போம். இப்போ இந்த பயிரை நான் வந்து ஒரு 18 நிமிஷமாக ஒரு நடுத்தர சுடுக்கும் குறைவாக கைவிடாமல் இப்படி வறுத்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த பயிரோட வாசம் நல்லா கமகமண்டு வந்து கொண்டிருக்குது. அதை விட உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்ல பொன்னுறமாகவும் எங்களுக்கு நிறம் வந்து மாறிட்டு. இந்த பருவ பிறகு நாங்கள் இதை இறக்கி ஆற விடுவோம். இப்போ இந்த பயிர் 6 இடாவளிக்குள்ள உங்களோட பயிற்று பணியாற்ற தேவையான தேங்காய் பூ வறுத்தெடுப்போம். இதில் 2 தேங்காய் எடுத்து நான் வந்து அந்த மெல்லிய பூவாக திருப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கிராமில் 500 கிராம் தேங்காய் பூ. இதையும் ஒரு நடுத்தர சூடு குறைவான சூட்டில் நல்ல வடிவாக பொன்னுறமாக வரும் வரைக்கும் வடிவாக நாங்கள் வறுத்தெடுப்போம். இந்த பயிற்று மணியாரம் வந்து பல விதமாக உண்மையிலே செய்யலாம். ஆனால் நாம் வந்து கூடுதலாக தனி பயிற்று மாவை பயன்படுத்தி தான் செய்கிற வழக்கம். சில பேர் வந்து அரிசி மாவும் கலக்கிறது. அரிசி மாவு வந்து நாங்கள் கலக்கல, உண்மையிலே கொஞ்சம் பொழிவாக வரும். ஆனால் அந்த ஆரோக்கியம் கூட நாங்கள் பார்க்கல. தனி பயிற்று மாவை செய்யலாம், உண்மையிலே 100 விதமான எங்களுக்கு அந்த ஆரோக்கியமும் அந்த சுவையும் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ பெரிய ஒரு கல்யாண வீடுகள் அப்படி பெரிய கொண்டாட்டம் இருந்தால் நீங்கள் வந்து செலவை குறைக்கிறதுக்காக இந்த அரிசி மாவை கலந்து செய்யக்குள்ள உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நான் அன்றைக்கு வந்து தனியாக பாசிப்பயரை பயன்படுத்தி தான் இந்த பயிற்று மணியாரம் செய்ய போகிறேன். அப்படி நீங்கள் அதுக்கு அரிசி மாவு பயன்படுத்துகிறேன்னா 500 கிராம் பயிர் எடுத்துக்கிட்டால் 500 கிராம் அரிசி மாவு பயன்படுத்தினான்னா உங்களுக்கு அளவு கணக்காக வரும். இப்போ இந்த தேங்காய் பூவை இப்படி இடவிடாமல் நல்ல பொன்னுரமாக விரும்புறதுக்கும் வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக உங்களோட தேங்காய் பூ வந்து ஒரு நடுத்தர சுட்டுக்கும் குறைவாக நான் வறுத்து கொண்டு வருகிறேன். உங்களை பார்க்க தெரியும் ஒரு லேசான ஒரு பொன்னுரம் வந்து கொண்டிருக்குது. இன்னும் பொன்னுரமாக விரும்புறதுக்கும் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு 15 நிமிஷமாக எங்களோட தேங்காய் பூ வந்து ஒரு 80% கிட்டத்தட்ட நல்ல வடிவாக நிறம் மாறி எங்களுக்கு நல்ல ஒரு கமகம வாசத்தோடு வந்து கொண்டிருக்குது. இதில் பார்க்க தெரியும் லேசாக கொஞ்சம் வெள்ள வெள்ள பூக்கள் தெரியுது. அது வரைக்கும் நல்ல வடிவாக இப்படி அடுப்பு சூட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டு நல்ல வடிவாக பொன்னுரத்துக்கு எடுப்போம். அப்போ தான் எங்களுக்கு இதை அரைச்சி எடுக்கக்குள்ளே நல்லா கசிஞ்சு எண்ணெய்த்தன்மையாக வரைக்குள்ளே எங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க நல்லா வசதியாக இருக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். இப்போ 14 நிமிஷமாக எங்களோட தேங்காய் பூ நல்ல வடிவாக கமகமண்டு நல்ல வாசத்தோட பொன்னுரமாக வந்துட்டு இதை விட நாங்கள் கூட வருத்தோம்னா கொஞ்சம் எரிஞ்ச வாசம் வந்துடும். அப்போ கவனமாக இந்த நேரத்தில் நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இனி வந்து எங்களோட பயிற்று மணியாரத்துக்கு தேவையான ஏலக்காய் எடுத்து வளர்க்குறேன். இதில் ஒரு 15 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஏலக்காய் வாசம் நல்லபடியாக வந்து வந்துருக்குது. இதை நாங்கள் இறக்கி வைக்கலாம். இனி இதோட நான் 1/2 தேக்கரண்டி மிளகும் 1 தேக்கரண்டி சின்ன ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரெண்டையும் ஒன்றாக போட்டு ஒரு மெல்லிய சூட்டில் வறுத்தெடுப்போம். சில பேருக்கு இந்த மிளகு சீரகத்தூள் வாசம் வந்து பிடிக்காது, சில பேருக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காமல் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் பாவிக்கலாம். நான் வந்து இது 3 டைம் சேர்த்து தான் இந்த பயிற்று மணியாரம் வந்து செய்கிறேன். நான் இப்போ எங்களுக்கு நல்ல கணக்காக இதுவும் பருவப்பட்டு வந்துட்டேன். இதையும் இறக்கி வைப்போம். இந்த பயிரும் தேங்காய் பூவும் 6 இடவெளிக்குள்ளே ஏற்கனவே நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை நாங்கள் நல்ல தூளாக இடிச்செடுப்போம். இப்ப
இப்படி இந்த கோதெல்லாம் நீக்கினா பிறகு நாங்கள் நல்ல வடிவாத பட்டா பிடிச்செடுப்போம். இதே வரல நாங்கள் வறுத்து வச்சுக்கிற மிளகு சீரகத்தை வந்து இடிச்செடுப்போம். இப்போ எங்களை மிளகு சீரத்தூளும் இடிச்சாச்சு. இது வந்து எங்களோட பயரை வந்து நல்ல வடிவாக அரைச்செடுப்போம். இதை வந்து நாங்கள் இப்போ நல்ல வடிவாக அரைச்செடுப்போம். இப்போ எங்களோட பயிரம்மா வந்து நல்ல வடிவாக பட்டு மயம் அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து நல்ல ஒரு சின்ன கண் அரிக்கனால வடிவாக அரைச்செடுப்போம். இப்போ உங்களை பார்க்கறியும் மேலே வந்து இந்த குருநூல் வந்திருக்கு. இப்போ இதையும் நாங்கள் மிச்சமாக இருக்கிற பயிரையும் எடுத்து இதே மாதிரி அரைச்செடுப்போம். இப்போ நான் எல்லா பயிரும் வடிவாக அரைச்செடுத்து இந்த கட்டையாக இருந்த எல்லாத்தையும் அரைச்செடுத்து இவ்வளவு குருணை வந்து எங்களை மிஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் கலைக்கலாம். ஆகலும் இந்த குருணத்தன்மையை சேர்க்காமல் இப்படி மேலால் நல்லா மாவை வந்து எங்களை பயிற்று மாவு எடுத்து நாங்கள் இனி பயிற்று மரம் செய்ய ஆரம்பிப்போம். இதுக்கு வந்து 350 கிராம் கருப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது 750 கிராம் பயிருக்கு 350 கிராம் கருப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினாண்டா நீங்கள் வெள்ளை சீனியும் பாவிக்கலாம். ஆனால் அப்படி கருப்பு சீனி பாவிக்கல எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இதையும் நல்லா தூளாக அரைச்செடுப்போம். இப்போ எங்களோட சீனியும் நல்லா தூளாக அரைப்பட்டு வந்துட்டு இதையும் எடுத்து வைப்போம். இப்போ இந்த இடவுக்குள்ளே தேங்காய் பூவும் நல்ல வடிவாக ஆறி வந்துட்டு இது நாங்கள் இந்த தேங்காய் பூவையும் அரைச்செடுப்போம். இப்போ உங்களை பார்க்குறையும் இந்த தேங்காய் பூலாம் நல்ல வடிவாக அரைப்பட்டு இந்த எண்ணெய் தன்மையெல்லாம் பேர்ந்து நல்ல ஒரு களித்தன்மையாக வந்திருக்கு. நாங்கள் எவ்வளோத்துக்கு நல்ல பொன்னுரமாக இந்த தேங்காய் பூவை வறுத்துருக்குறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இப்படி எண்ணெய் தன்மையாக வரும். இனி மிச்சம் இருக்கிற தேங்காய் பூவையும் நாங்கள் இதே மாதிரி அரைச்செடுப்போம். இப்போ எங்களோட எல்லா தேங்காய் பூவும் நல்ல வடிவாக அரைப்பட்டு நல்ல எண்ணெய் தன்மையாக கசிஞ்சு வந்துருக்கு. இப்போ இதோட இனி வந்து நாங்கள் ஏற்கனவே இடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏலக்காய் தூளை வந்து சேர்ப்போம். இதோட நாங்கள் ஏற்கனவே இடிச்சு வச்சுருக்கிற இந்த மிளகு சீரகத்தில் 1 தேக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்தெடுப்போம். நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சீனியில் 1/4 சீனியை சேர்த்து முதல்ல நல்ல வடிவாக பிடிச்சி பார்ப்போம். இனிப்பாக பார்த்து பார்த்து அதுக்கு பிறகு மிச்ச சீனியை சேர்க்கலாம். இப்படி நல்ல வடிவாக கையால் முதல்ல இறுக்கி குழச்செடுப்போம். இப்போ எங்களோட சீனி இந்த தேங்காய் பூ பயிற்றமாதிரிலாம் நல்லபடியாக சேர்ந்து வந்துட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட பார்த்தேன்னா எனக்கு வந்து இனிப்பு வந்து காணாது. அதாவது பொதுவாக எல்லாருக்குமே காணாமல் தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் சீனியை நாங்கள் சேர்க்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக இப்படி பிசைஞ்செடுப்போம். சீனி நாங்கள் முழுவதும் போடுற விட இப்படி அரைச்சி போட தான் கெதியில் கரைஞ்சி எங்களுக்கு நல்ல வடிவாக பிடிக்கக்கூடிய மாதிரி வரும். இப்போ நல்ல வடிவாக எங்களுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதுக்கு பிடிக்க ஓரளவு தான் பிடிவாடும். எங்களுக்கு இந்த பயிற்று மணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிடி ஓரளவுக்கு இன்னும் இந்த கசிவுத்தன்மை காணாது. இப்போ நாங்கள் இந்த மிச்சம் இருக்க சீனியோட ஒரு 2-3 மேசங்களுடைய தண்ணியை விட்டு லேசாக கரைச்செடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இதுக்கு வந்து நல்லா கொதிச்ச சுடுதான் விடணும். இந்த சீனி பானியை விட்டு விட்டு நாங்கள் இந்த பயிற்று பணியாக தான் செய்யலாம். நாங்கள் கொஞ்சத்தை வச்சு போட்டு இவ்வளோத்தையும் தான் குழச்சி பார்ப்போம் அளவாக வந்திருக்கான்னு சொல்லி. இரண்டா ஒரே நடிகை நாங்கள் விட்டோம்ண்டா எங்களுக்கு களித்தன்மையாக போயிடும் இந்த பயிற்று உருண்டை. ஆகலும் களித்தன்மை இருந்தாலும் நாங்கள் சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு கல் தன்மை மயிரேகம் ஒரு மென்மையான ஒரு உருண்டையாக வராது. அதுக்காக இந்த தண்ணீர் அளவு வந்து மிக மிக முக்கியம். எங்களுக்கு இந்த பலகாரம் சாப்பிடல கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு பதத்தில் எடுத்தால் தான் எங்களுக்கு உருண்டை பிடிக்கலாம் கொஞ்சம் இலகுவாகாமல் இருக்கும். அதை விட நல்ல மென்மையாக இருக்கும் நாங்கள் கடிச்சு சாப்பிடல. உங்களை பார்க்க தெரியும் நல்ல வடிவாக கணக்காக பிடிபடுது. இது வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னம் பெருசாக
நல்ல வடிவாக பிடிச்செடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு உருண்டையும் நாங்கள் நல்லபடியாக அந்த உள்ளங்க வச்சு இறுக்கி பிடிச்சாதான் நாங்கள் மாவில் சோச்செடுக்கைகளை வடிக்காது, அதை விட பொறிக்கைகளையும் எங்களுக்கு வடிக்காமல் நல்ல ஒரு பதமாக இந்த பயிற்று மணியாரம் வந்து செஞ்செடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கோம் இந்த சீனியெல்லாம் நல்லபடியாக கரைஞ்சி எங்களுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு, இந்த மாட தன்மை வந்து ஓரளவு மணல் பதத்துக்கு தான் கிடைக்குது. இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இப்படி இறுக்கி பிடிக்கலாம் இந்த சீனியெல்லாம் சேர்ந்து வரதுல நல்ல ஒரு உருண்டையாகவும் கணக்கான பதத்துக்கும் வரும். இப்படி நல்ல வடிவாக எல்லாத்தையும் ஒரு வடிப்பும் இல்லாமல் இறுக்கி பிடிச்செடுப்போம். இப்போ நாங்கள் எடுத்த 750 கிராம் பயத்தம் மாவுக்கு உருண்டையெல்லாம் பிடிச்ச முடியுது. இது கிட்டத்தட்ட ஒரு 60 உருண்டைகள் இந்த அளவில் நான் பிடிக்கல வந்துருக்கு. நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த உருண்டையை சின்ன மிஸாகலாம். இந்த உருண்டையை இதில் போட்டு பார்ப்போம், இருந்தால் உடையாமல் இப்படி எங்களுக்கு நல்ல வடிவாக இருக்கணும். இப்படி போடக்கிய அது ரெண்டாக உடஞ்சி விழுந்தால் மேலே அந்த பதம் வந்து காணாது, நாங்கள் இறக்கி இன்னும் பிடிக்கணும். இப்போ இதில் மிச்சம் இருக்கிறதுலையும் ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுப்போம். இனி வந்து இந்த பயத்தம் உருண்டையை துவச்செடுக்கிறதுக்காக நான் 100 கிராம் வெள்ளை பச்சரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு அரை மஞ்சளமாக இப்படி தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். இதை வந்து நாங்கள் நல்லபடியாக அரைச்செடுப்போம். இப்போ மாவையும் நல்லபடியாக அரைச்செடுப்போம். இப்போ இந்த குருமலை கழிச்சிட்டு இந்த மாவெடுத்து அரைச்செடுப்போம். இந்த அரைச்செடுத்த மாவோட நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன், அதாவது காத்து கிராண்டி மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். உங்களை விரும்பினா அந்த மஞ்சள் தூள் சேர்க்கலாம், கொஞ்சம் நல்ல நிறமாக இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு தனி மாவுலையும் நீங்கள் கரைச்சி இதை பொரிச்செடுக்கலாம். இதோட கொஞ்சம் சுவைக்கு உப்பு சேர்ப்போம். இது வந்து பச்சை தண்ணியை விட்டு இந்த மாவையும் மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்து ஓரளவு தோசை பதத்தை விட கொஞ்சம் தனித்தன்மையாக கரைச்செடுப்போம். இது வந்து இப்படி வெள்ளை பச்சரிசி மாவில் நாங்கள் செஞ்சால் தான் எங்களோட பயிற்றம் உருண்டை வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் குடும்பமாக தான் செஞ்சீங்கன்னா இதே சுவைக்கும் இதே மாதிரியும் வராது. உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குது. இந்த கரண்டியை பார்க்க தெரியும் உங்களுக்கு கரண்டியில் லேசாக அப்படி மறைஞ்ச வர தன்மை வந்தால் எங்களுக்கு இந்த பதம் வந்து வடிவாக காணும். இப்போ எண்ணெய் வந்து நல்ல கணக்கான சூட்டில் வந்து வந்துட்டு இது வந்து நாங்கள் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்படி நாங்கள் மாவில் தோச்சி ஒவ்வொன்றா போட்டாலே உங்களுக்கு ஒட்டு போடாமல் எடுக்கலாம். கிட்டக்கிட்ட போடாமல் கொஞ்சம் துரு துரை போட்டால் தான் எங்களுக்கு கூடுதலாக ஒட்டு போடாமல் வரும். என்ன வந்து ஆளும் சூட்டில் விடாமல் ஒரு நடுத்தர சூட்டில் விட்டாலே காணும். இதை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்படி லேசாக ஒருக்கா தட்டி தட்டி விடணும். இப்படி தட்டி தட்டி விட்டால் தான் எல்லா இடமும் ஒரே நிறமாக வரும். இப்போ ஒரு 4 நிமிஷமாக எங்களோட பயத்தம் உருண்டை வந்து நல்ல வடிவாக பொன்னுறமாக எங்களுக்கு பொறிஞ்சு வந்துட்டு, உங்களுக்கு பார்க்க தெரியும் ஒன்றும் ஒட்டுப்படாமல் வடிவாக தனித்தனியாகவே நல்ல பொன்னுறமாக வந்துட்டு, இதை வந்து நாங்கள் இப்படி ஒரு வடிதட்டில் போடுவோம். ஏனே இதே மாதிரி எல்லா எங்களோட பயத்த உருண்டைகளையும் இந்த மாவில் தோச்சி தோச்சி பொறிச்செடுப்போம். இந்த பயத்தம் உருண்டைக்கு நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் இந்த உருண்டை தாழ்ற அளவுக்கு விடுவோம். அப்போ தான் எங்களுக்கு அடிக்கடி போட்டு பிரட்டாமல் இப்படி ஒட்டுப்படாமல் நல்ல ஒரு நிறத்துக்கு எடுக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்த 750 கிராம் பயத்தமாவுக்கான பயத்தம் உருண்டை எல்லாம் பொரிச்சு முடியுது. இதை நாங்கள் நீ படிச்செடுப்போம். இப்போ நாங்கள் செஞ்ச இந்த பயத்தை கொண்டு எடுத்து உங்களை கொண்டு எடுத்து பிச்சு காட்டுறேன் எப்படி உள்ளெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு பார்க்க தெரியும் நாங்கள் ஓரளவுக்கு பிளம் கொடுத்த அமைத்தைக்கு நல்ல வடிவாக எங்களுக்கு பிரிஞ்சு வருது. அதில் நாங்கள் இந்த மாவை தண்ணித்தன்மையாக கொஞ்சம் குழச்சி எடுத்தோமா இருந்தால் கொஞ்சம் கடினமாக இருக்கும், சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இப்படி செய்யக்குள்ள சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். இப்போ வந்து நாங்கள் செஞ்ச பயத்தம் பணியாரம் வந்து தயார். இதுபோல் நீங்களும் உங்களை விட செய்து பாருங்கள். எப்படி வேறு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.